குஜராத்தின் கேடா மாவட்டத்தில் உள்ள சங்கேஜ் கிராமத்தை சேர்ந்த இளம் விவசாயி சிவம் பட்டேல் மஞ்சள் மற்றும் சிவப்பு தர்பூசணிகளை பயிரிடுகிறார். தர்பூசணி சாகுபடியில் இயற்கை உரத்தை மட்டுமே இவர் பயன்படுத்துகிறார். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர்ல மஞ்சள் தர்பூசணி, சிவப்பு தர்பூசணி மற்றும் முலாம்பழங்களை பயிரிட்டு இருக்கேன். இது 100-120 நாள் பயிர் தான். விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் 120 நாட்களில் முடிஞ்சிடும். அப்புறம் வயல் மறுபடியும் காலியாயிடும். இந்த பயிருக்கேற்ற மணல் பாங்கான வயல் தான் என்னுடையது. உங்களுக்கு பழுத்த மஞ்சள் நிற தர்பூசணியை காட்டுறேன் பாருங்க. பழத்தை கையில் எடுத்து விரல்களால் தட்டி பார்க்கணும். அப்படி தட்டும்போது வெளிப்படுற அதிர்வில் பழம் பழுத்ததா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சந்தையில் கிடைக்கிற கெமிக்கல் தர்பூசணிகளில் இந்த அளவு தண்ணீர் இருக்கிறது இல்லை. நாங்கள் இயற்கை முறையில் வளர்க்கிற தர்பூசணிகளில் எவ்வளவு நீர் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். தண்ணீரோட இந்த தர்பூசணிகளில் 16-17% சர்க்கரையும் இருக்கு. வாடிக்கையாளர்களுக்கு புதிய வகை தர்பூசணிகளை வழங்க நினைச்சு மஞ்சள் தர்பூசணிகளை தேர்ந்தெடுத்தேன். கடந்த 2-3 வருஷமா இந்த தர்பூசணிகளை பயிரிட்டு வரேன். இயற்கை விவசாயத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற பாக்டீரியாக்களை எப்படி தயாரிக்கிறோம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கௌக்ருபா அமிர்தம், இது ஜீவாமிர்தம். தினமும் 200-225 லிட்டர் ஜீவாமிர்தம் அல்லது கௌக்ருபா அமிர்தத்தை வயலில் தெளிக்கிறோம். மாட்டுச்சாணத்தோட 2 கிலோ வெல்லம், 2 லிட்டர் மோர் தண்ணீர் சேர்த்து கௌக்ருபாவை தயாரிக்கிறோம். இது 7 நாட்களில் பயன்படுத்த தயாராயிடும். இந்த தர்பூசணிகளை விற்பனை செய்யும் முன் சர்க்கரை அளவை சரிபார்க்கிறார் சிவம். இது சர்க்கரை அளவை சரிபார்க்கிற கருவி. இந்த கருவி மூலமா சர்க்கரை அளவை சரிபார்த்த பிறகுதான் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை வழங்குறோம். இந்த பழத்துல உள்ள சர்க்கரை அளவை காட்டுறேன் பாருங்க. இந்த 1.5 ஏக்கர் நிலத்தில் 8-10 டன் தர்பூசணி விளைகிறது. சிவம் இதை 1 கிலோ 40 ரூபாய் என்று நேரடியாக நுகர்வோருக்கு விற்கிறார். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினா உற்பத்தி அதிகமா இருக்கும், ஆனா தரம் அவ்வளவு நல்லா இருக்காது. இயற்கை விவசாயத்துல விளைச்சல் குறைவா இருந்தாலும் தரம் ரொம்ப நல்லா இருக்கும். பலர் நல்ல தரமான தர்பூசணிகளை வாங்க விரும்புறாங்க. அவங்க ஒரு நல்ல பொருளை வாங்க அதிக பணம் செலவழிக்க தயாரா இருக்காங்க. ஒவ்வொரு விவசாயியும் புதிய முயற்சிகளை செய்யணும். நான் முயற்சி செஞ்சதுல ஜெயிச்சிட்டேன். புதுசா முயற்சி செஞ்சா நிச்சயம் வெற்றி கிடைக்கும்.